ஒன்றிய அரசு பறித்து வருகிறது. அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் தான் சட்டமன்றத்திலும் நடந்திருக்கின்றது. இந்த நீட்டு தொடர்பாக ஆளுநர்கள் மாநிலங்களுக்கு தேவையா என்ற முக்கியமான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த கப்பிங் தெரப்பி அரபியில் ஹிஜாமா என்று அழைக்கப்படுகிறது. ஹிஜாமா அப்படி சொல்லுவோம். அது என்ன பண்ணுறோம் அப்படி சொன்னோன்னா, நம்ம உடம்புல இருக்குது மோர் தென் 5000 இயர்ஸ் பேக் ஹிப்போக்ரேட்ஸ் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படி சொல்லி சென்னை நந்தனத்தில் உள்ள ஆக்சிமேட் மருத்துவமனை அறுவை சிகிச்சை இல்லாமல் பல்வேறு நோய்களுக்கு சிறப்பான மருத்துவத்தை செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் கப்பிங் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய மாற்று மருத்துவ முறையை ஆக்சிமேட் மருத்துவமனை தொடங்கியிருக்கின்றது. இந்த கப்பிங் தெரப்பி அரபியில் ஹிஜாமா என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலங்களிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக அமைந்திருக்கின்றது. இறை தூதர் நபிகளார் அவர்களும் கூட இந்த மருத்துவ முறையை பரிந்துரைத்திருக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். இந்த கப்பிங் தெரப்பி மூலமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்வார்கள். ஒரு முழுமையான ஒரு பார்வையுடன் அந்த நோய்களை தீர்ப்பதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சையாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு புதிய வசதியை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாள்பட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கான நிவாரணம் இருக்கின்றது. போதுமா சார்? ரெண்டு வார்த்தை. மருத்துவர்கள் சொல்லுவாங்க. கப்பிங் தெரப்பி அப்படி சொன்னால், இதுக்கு வந்து ஆக்சுவல் ஒரு நேம் வந்து ஹிஜாமா அப்படி சொல்லி யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் நிறைய ரெஜிம்ஸ் இருக்குது. நிறைய ரெஜிம்ஸ் அப்படி சொன்னால் நிறைய வகைகள், நிறைய வகையாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகை வந்து கப்பிங் தெரப்பி ஹிஜாமா அப்படி சொல்லுவோம். அது என்ன பண்ணுறோம் அப்படி சொன்னோன்னா, நம்ம உடம்புல இருக்குது டிசீஸ் வர்றது காரணம் எல்லாமே நிறைய காரணங்கள் இருக்கும். இப்போ ஒரு ஒரு காரணத்தில் ஒரு ஒரு டிசீஸ் வரும். அந்த காரணங்கள் வந்து நம்ம இந்த இந்த கப்பிங் தெரப்பி மூலமாக நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்துடுவோம். பிகாஸ் ஆஃப் அன்வான்ட் வேஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம வந்து அஹ்லாத்தே ஃபாசிதா அப்படி சொல்லுவாங்க, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துடுவோம். பிகாஸ் ஆஃப் அது வந்து அந்தந்த ரூட்லேருந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அந்த எங்கே வந்து அவங்களுக்கு அதிகமாக அந்த டாக்ஸின்ஸ் சேர்ந்துருக்குதோ அந்த அந்த டாக்ஸின்ஸ் வந்து அது அந்த கப்பு மூலமாக நம்ம வந்து ஸ்மால் ஸ்கார்ஸ் கொடுத்துட்டு அந்த அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் அந்த டைம்லேயே அந்த சைட்லேருந்து எடுத்துருவோம். அப்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து நார்மல் ஆகிடும். அதை வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே அப்போது டிசீஸோ க்யூர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இது வந்து இப்போதைக்கு வந்ததுக்கு சிஸ்டம் கிடையாது, இப்போதைக்கு மெடிசன் கிடையாது. இது வந்து மோர் தென் 5000 இயர்ஸ் பேக் ஹிப்போக்ரேட்ஸ் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படி சொல்லி எல்லாமே யாருக்குமே எல்லாருக்கும் மெடிசன் படிக்கிறது எல்லா டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஹிப்போக்ரேட்ஸ் அப்படி சொல்லி அவங்க தான் இதுக்கு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்தாங்க. அவங்க அவங்க காலத்துலேருந்து இந்த கப்பிங் தெரப்பி வந்துனே இருக்குது. அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணி இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபர்தராக வந்து எல்லா நாட் ஒன்லி சென்னை, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டில் இது இருக்குது. பட்டு பாப்புலராக இல்லை அவ்வளோ. ஆனால் பிகாஸ் அதுக்காக தான் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டலில் அவேர்னஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணுறதுக்கு வசதி நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம அந்த ஒரு அந்த நம்ம பிரான்ச் ஆரம்பித்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கப்பிங் தெரப்பி பண்ணுற மாதிரி நம்ம வந்து வர இது வந்து பண்ணியிருக்கிறோம். இன்ஷால்லா காஸ்ட்டு அக்கார்டிங் டு த இது பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு பொறுத்த இருக்குது. அது எப்படி என்ன டிசீஸ் இருக்குது அதுக்கேற்றபடி எவ்வளோ கப்ஸ் நம்ம போட வேண்டியது அந்த மாதிரி நம்ம காஸ்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. நாமினல் காஸ்ட் தான் வாங்குவோம். 1000-1500 ருபீஸ் பர் செட்டிங் உங்களுக்கு வரும். எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாமா சார்? எல்லாமே வாங்க. எல்லா டிசீஸ்க்கே வந்து பண்ணலாம்.
அடுத்த மாதம் தான் ஒன் மந்த்துக்கு கேப் விட்டு அடுத்த மாதம் பண்ணணும். ஒன் மந்த் பண்ணணும் அடுத்த நெக்ஸ்ட் அப்படி கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரி கிடையாது. தோஸ் ஆர் ஹேவிங் டிசீஸ், யாருக்கு வந்து நோய் இருக்குதோ அவங்க வந்து கம்பல்சரி பண்ணால் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்ரி மந்த் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும். திருப்பி கேப் விட்டு திருப்பி திருப்பி த்ரீ மந்த்ஸ் பண்ணலாம். தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை டெஸ்ட் வேற, இது வேற. இது டெஸ்ட் கிடையாது, இது இது ட்ரீட்மெண்ட். ஆமாம், மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஸ்கின் டிசீஸஸ்க்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து பெயின்ஸு, குரோனிக் டிசீசஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ், இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூட்டு வலி, அதே மாதிரி வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க, கழுத்து வலி, கழுத்தில் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி பேக்கில் வெரிகோசிட்டி, அதுக்கெல்லாம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு இல்லை, அப்படி அல்ல. இது வந்து நீட்டு வந்து மருத்துவ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மருத்துவ கனவுகளை தகர்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியின் விளைவாக மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக கொண்டு வந்த திட்டம். அதனால தான் நான் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்னேன், அன்று தீட்டு என்ற பெயரில் மக்களை ஒதுக்கி வைத்தார்கள், இன்று நீட் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட மக்களை மருத்துவ கல்வியை கல்வியை மறுக்கக்கூடிய சதியை செய்திருக்கின்றார்கள் என்று. இது வந்து ஒரு சமூக நீதி சார்ந்த பிரச்சனை. கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்குது. அதனால் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் பயிலக்கூடிய எங்கள் மாணவர்கள் எத்தகைய முறையில் மருத்துவ கல்லூரியில் சேர வேண்டுங்கிற உரிமையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை ஒரு மாநில அரசுக்கு இருக்கின்றது. அதை ஒன்றிய அரசு பறித்து வருகிறது. அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் தான் சட்டமன்றத்திலும் நடந்திருக்கின்றது. சார், மறுபடியும் வந்து கவர்னர் வந்து கடிதம் அனுப்பியிருக்கீங்க, ஒரு மாதம் ஆச்சு, பதில் தரல, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து மறுபடியும் குடியரசுத் தலைவர் கொண்டு போவார் நினைக்கிறீங்களா, மறுபடியும் திருப்பி நினைக்கிறீங்க? அதாவது ஆளுநர் வந்து இப்போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை அவர் அவசியம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதை தவிர அவருக்கு எந்த வழியும் இல்லை, வேறு வழியே இல்லை, வேறு பரிகாரமும் இல்லை. கண்டிப்பாக அவர் குடியரசுத் தலைவருக்கு தமிழக சட்டமன்றம் கடந்த 8ஆம் தேதி நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை அனுப்பியே வைக்க வேண்டும். பிப்ரவரி 8ஆம் தேதி நிறைவேற்றிய தீர்மானத்தை அனுப்பியே தீர வேண்டும். இது வந்து ஒரு பெரிய விவாதத்தை வந்து இன்றைக்கு வந்து நீட் வந்து தமிழகத்திலிருந்து எழுந்த இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எதிரொலித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பாஜக ஆளக்கூடிய கர்நாடகத்திலும் கூட நீட் தேவையில்லை என்று மக்கள் போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நீட் தொடர்பாக ஆளுநர்கள் மாநிலங்களுக்கு தேவையா என்ற முக்கியமான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் உள்ள சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானத்தை ஒரு ஆளுநர் திருப்பி அனுப்புவார் அல்லது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னால் இது ஒரு வகையான சர்வாதிகாரம். உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் ஆளுநர்கள் இல்லாத மாநிலங்கள் உருவாக வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த கொள்கை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி மாநில உரிமைகளை நிலைநாட்ட விருப்பமுள்ள, சமூக நீதியை நிலைநாட்ட விருப்பமுள்ள அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும்.